தனிமையில நான் இருக்கிறேன், என்ன அல்லா பாத்துட்டு இருக்கிறான் அப்படிங்கிற எண்ணம் எனக்குள்ள வலுவா வரணும் அப்படின்னு சொன்னா நான் என்ன செய்யணும்? என்னுடைய செயல்பாடு, முதலாவது செயல்பாடு அஸ்ஸலா, தொழுகை. அஞ்சு வக்து தொழுகையை தொழுகிறதுக்கு போராடு உள்ளத்துல. நீ பாவத்திலிருந்து இந்த மாதிரி காரியத்திலிருந்து வெளிவரணும்னு ஆசைப்பட்டியா, நீ போராட வேண்டிய முதல் போராட்டம் தொழுகையில. ஃபஜ்ருக்கு போராடு, லுஹருக்கு போராடு, அஸ்ருக்கு போராடு, மக்ரிபுக்கு போராடு, இஷாவுக்கு போராடு. ஏன் போராடுன்னு சொல்ற? இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர், தொழுகை மானக்கேடான விஷயத்திலிருந்து உன்னை பாதுகாக்கும். உன்னுடைய கவனம் தொழுகையின் பக்கம் திரும்பினா அல்லாஹ் அல்லாஹ்வின் பக்கம், அல்லாஹ்வின் கவனம் உன் பக்கம் திரும்பும். அல்லாஹ்வின் கவனம் உன் பக்கம் திரும்பினா பாவங்கள் இருந்து பாதுகாப்பை இறைவன் கொடுப்பான். நீ பாவம் செய்யவே முடியாது, அந்த பாதுகாத்துருவான். மன்னிச்சுதான் ஆகணும்னா சரி மன்னிச்சுதான் போ, இனிமே கண்ணில் முழிக்காதுன்னு சொல்றது இல்ல. அந்த மன்னிப்பு அல்ல அங்க சொல்லவே இல்ல. அந்த உறவு கெட்டு விட்டால் மன்னிப்பை வழங்கினால் அந்த உறவு சீர்படுத்தப்படும். அடுத்து இந்த உறவு எப்படி முன்னால் இருந்ததோ அதை விட மேன்மை அக்கப்படும். இல்ல இல்ல, அவர் செஞ்ச பாவம் பெரிய கோடிங்க, என் கோடியை கை வச்சிட்டாருங்க அவரு, அல்லது என் சொத்துல கை வச்சிட்டாருங்க அவர், அவர் அவர் செஞ்ச பாவத்தை மன்னிக்கவே முடியாதுங்க அப்படிங்கிற விஷயம்லாம் உலகத்துல எதுவுமே கிடையாது. ஏன்னா இந்த உலகத்தில் எதுவுமே உனக்கு உள்ளது இல்ல கை வைக்கிறதுக்கோ, அல்லது அவர் வந்து உன்னுடைய விஷயத்தை பங்கப்படுத்துறதுக்கோ. நீ எந்த ஸ்டாண்ட் எடுக்கிறியா எடுத்துக்கோ, பிரச்சனையே இல்ல எடுத்துக்கோ. மறுமையில் உங்களிடத்தில் நடந்து கொள்வான். இதுதான் இஸ்லாம், எமக்கு கற்றுக் கொடுக்க. நீ கேட்ட கேள்வி மாதிரிதான், நம்மளுடைய வாழ்க்கை எதை நோக்கி போதுங்கிற ஒரு பயணத்துடைய முடிவு தெரியாம இருந்தா, இந்த ரெண்டு முடிவை, இந்த ரெண்டு பாதையை தெரிஞ்சிட்டீங்கன்னா போதும். அதுக்கு முன்னாடி பிலாலுடைய சம்பவத்தை சொல்றேன். பிலால் இப்னு ரபாஹ் மக்காவில் அடிமையா இருந்து அல்லாஹ்வுடைய தூதரோடு இஸ்லாமை ஏற்றுக்கொண்டு மதீனாவுக்கு வந்து அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை வரை இருந்தவர். பிலால் இல்லாம மதீனா விழிக்காது, இல்ல பிலால் இல்லாம அல்லாஹ்வுடைய தூதரை விழிக்க மாட்டாங்க, அதானுடைய தலைவர் அவர். பிலால் அல்லாஹ்வுடைய தூதரோடு பயணித்தவங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணம் அவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய இருளை கொண்டு வருது. அவருடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியை மறந்தார், கவலை முழுக்க நிரம்புது. இதுவரை அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணத்துல துவங்கினது அவருடைய மரணத்துடைய துவக்கம் வரை. ஆனா மரண நேரத்துல பிலால் சிரிக்கிறார். அப்போ மனைவி கேட்டாங்க, எவ்வளோ நாள் கவலையாக இருந்தீங்க அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணத்துக்கு பிறகு, இப்போ சிரிக்கிறீங்க ஏன்னு சொல்லி பிலால் சொன்னாங்க, வதன் அல் கல் ஹிப்பத்த முஹம்மத் ஓ சஹபா, நான் நாளைக்கு போய் அல்லாஹ்வுடைய தூதரையும் அவங்களுடைய தோழர்களையும் சந்திக்க போகிறேன், எனக்கு என்ன கவலை இன்னைக்கு இதுக்கு மேல்னு சொல்லி அவருடைய இலக்கை அவர் முடிவு செய்து வாழ்க்கையில் போயிட்டு இருந்திருக்கிறார். நாளைக்கு மறுமையில் ரெண்டு நிகழ்வு நடக்க போகுது. மன ஹப்பலுக்கா அல்லாஹ் ஹப்பல்லாஹு லிகாஹு, யார் அல்லாவின் சந்திப்பை விரும்புகிறாங்களோ அவர்களை சந்திக்க அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ் காத்துட்டு இருக்கான் நாளைக்கு நம்மளை சந்திக்கிறதுக்காக. அந்த பாதையுடைய முடிவு அல்லாஹ்வுடைய சந்திப்பு. ரெண்டாவது, என் தோழர்கள் என்னை பார்க்காமல் ஈமான் கொண்ட அந்த மனிதர்களை நான் சந்திக்க விரும்புகிறேன், ஆசைப்படுகிறேன். யார் சொன்னா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. பிலாலுடைய அந்த வார்த்தையை பொருத்தி பாருங்க, என்னுடைய இந்த வாழ்வு எப்படி இருந்தாலும் நான் போக போற பாதை அந்த ஓடி வந்து சொன்னாங்க, இன்னொரு மனிதரை அழைத்து வருவார்கள், ஈமானை விடுகிறாயா என்று கேட்பார்கள், முடியாது என்று சொல்லுவார். படுக்க வைத்து இரும்பு சீப்பை கொண்டு முதுகை சொறிவார்கள், எலும்புகள் தோள்கள் சதைகள் தீர்ந்துவிடும். அந்த சோதனைகள் எதுவும் அவர்களை தீனில் இருந்து அடிபெறச் செய்யாது. உறுதியோடு இந்த சோதனைகளை நீங்கள் சந்தித்து, எதிர்கால சமூகம் சந்தித்து உறுதியோடு ஈமானில் இருந்தால் அல்லாஹ் அவனுடைய மார்க்கத்தை இந்த பூமியில் நிலைப்படுத்தியே தீருவான். நீங்கள் அவசரப்படுகிறீர்கள் ஹப்பாபே என்று சொன்னார்கள். ஹப்பாபே நீங்கள் அவசரப்படுகிறீர்கள் என்று சொன்னார்கள். சோதனையில் உறுதியோடு இருங்கள், ஈமானோடு இருங்கள், மார்க்கத்தின் பிடிப்போடு இருங்கள். நல்லவர்களுடைய விசாரணை அல்லாஹ்வுடைய தூதர் அதனால்தான் சொன்னார்கள், நல்லவர்கள் பாவ மன்னிப்பு கேட்காத பாவங்களை எல்லாம் எண்ணுவான் மறுமையில். இதை செய்தாயா, இதை செய்தாயா, இதை செய்தாயா என்று அவன் கூணி குறுகும் போது அல்லாஹ் சொல்லுவான், அடியானை பயம் கொள்ளாதே, நீ பல பாவங்களை செய்து அல்லாஹ்விடத்திலே தௌபாவின் மூலமாக வந்திருக்கிறாய், இந்த நாளிலும் உன்னை மன்னிக்கிறேன், நான் மறக்கிறேன் உன் பாவங்களை என்று. சுப்ஹானல்லாஹ், தூய்மையானவர்களை அல்லாஹ் நேசிக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இரண்டு வசனங்களையும், இன்னல்லாஹ யுஹிப்புத் தௌவாபீன் வயுஹிப்புல் முத்தத்தஹிரீன்,
இந்த வார்த்தைகளை தங்களுடைய துஆவில் சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒருவர் உதூ செய்து விட்டு, யார் ஒருவர் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன் முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று கூறி, அல்லாஹும்ம ஜஅல் தௌவாபீன் வ ஜஅல்னி மினல் முத்தத்தஹிரீன், யா அல்லாஹ் என்னை தௌபாவுடையவர்களில் ஆக்கு, உன்னை நோக்கி மீண்டு வரக்கூடிய மக்கள் என்னை ஆக்கு, என்னை தூய்மையானவர்களை ஒருவராக ஆக்கு, என் கல்பாலும் உள்ளத்தாலும் உடலாலும் என்று பிரார்த்தனை செய்கிறார்களோ சொர்க்கத்துடைய எந்த வாசல் வழியாகவும் அவர் நுழைந்து கொள்ளலாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கோபத்தை அடக்குவதற்கும் விழுங்குவதற்கும் என்ன வித்தியாசம்? கோபத்தை விழுங்குவார்கள் என்றால் யாராவது கோபப்படுத்தினால் இவன் சிரிப்பான், அடக்கிக் கொள்வான் உள்ளேயே, அது வெளிப்படையாக வரும் சிரிப்பாக. ஜஸாகல்லாஹு கைர், இனிமே நான் திருத்திக்கு ரெண்டு போயிருவார். அவர்கள் தான் கோபத்தை அடக்குபவர்கள். கோபப்படுபவர்களை அல்லாஹ் ஒருபோதும் நேசிக்க மாட்டார். கோபம் அடைவதற்கு அல்லாஹ் அந்த உரிமையை கொடுக்கவே இல்லை யாருக்கும். நாம் யார் நமக்கு சமமான படைப்புகள் மீது கோபப்படுவதற்கு?